முத்து செல்வம் மதரமன் யூடியூப் சேனல் இருக்கலாம் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலைமணி நேரிக்காக சரியாக அதிகாலை 5 மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி வடமேற்கு வங்கக்கடல் அருகே தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்றைய தினம் இருந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தற்போது தாழ்வு மண்டலம் முதல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் வங்கதேசம் கடற்கரைக்கு சென்று வட இந்திய குளிரலையே மேலும் பின்னோக்கி தள்ளி கிட்டத்தட்ட அங்கு போய் செயல் இழக்கப் போகிறது. இது ஒரு அமைப்பு. அதுபோக தேஜ் புயல் இன்னும் ஒரு 1-2 மணி நேரங்களில் அதோடைய தீவிரத்தன்மையோடு ஒரு சில இடங்களில் கரை அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் 1-2 இடங்களில் அதிகப்படியான சேதத்துடன் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கரையை கடக்கிருக்கிறது. இருவேறு நிகழ்வுகள். இப்போ வந்து நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை அப்படின்றது 21ஆம் தேதி தொடங்கியது. நிறைய கேள்விகள், வடகிழக்கு பருவமழை துவங்கியும் மேகங்கள் இல்லை மலைகள் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்பயே சொன்னேன், 21ஆம் தேதி துவங்கும் போதே சொன்னேன், வடகிழக்கு பருவமழை துவங்கி தான் இருக்கிறதே தவிர்த்து இந்த ஆண்டு தீவிரமான மழைப்பொழிவு கொடுப்பதற்கு நவம்பர் முதல் வாரம் ஆகும் அப்படின்றத நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அக்டோபர் 28ஆம் தேதி நிகழ்வு உருவாகும், நவம்பர் முதல் வாரத்தில் தான் மழையை கொடுக்கும். இந்த புயல் வடக்கே சென்று வட இந்திய குளிரலையே பின்னோக்கி தள்ளி அதற்கு பிறகு வங்கக்கடல் பகுதியில் ஒரு நிகழ்வை தமிழ்நாடு பக்கம் திருப்பிவிடும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இந்த புயல் உருவாகலை அப்படின்னா இந்த வட இந்திய குளிரலைக்கு மேலும் வலு கிடைத்து தமிழகத்திற்கு வர வேண்டிய நிகழ்வை வராமே தடுத்துரும். ஆனால் அதை அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த புயல் வந்து வடமேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வங்கதேசத்தில் கரையை கடந்து நிகழ்வு நம்மளுக்கு அடுத்ததாக ஒரு சுழற்சியாகவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவும் வரப்போகிறது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், 2015 நான் மீண்டும் மீண்டும் அந்த 2015 நான் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, 2015 கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை 28ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் மழை பெய்ய தொடங்கியது நவம்பர் 3 மற்றும் 4 தேதி தான். அந்த நிகழ்வு என்ன நிகழ்வு வந்ததுன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக வந்தது. முதல் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் எல்லா கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா தென் மாவட்டங்கள் என்று பார்க்காமல் அனைத்து 38 மாவட்டங்களுக்கும் விவசாயத்திற்கேற்ற மழைப்பொழிவும் சென்னையில் எடுத்தெடுப்பிலேயே ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மழையும் கொடுக்க தொடங்கியது நவம்பர் முதல் வாரத்திலேயே. அதற்கு பிறகு நவம்பர் 2ஆம் வாரத்திலையும் அடுத்து ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது சென்னை முதல் நாகப்பட்டினம் இடையே வந்தது. அந்த நிகழ்வுக்கும் அதிகமான மழைப்பொழிவு கொடுத்து சென்னைக்கு ஒரு மிக அதிகமான மழைப்பொழிவும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு அதிகமான மழைப்பொழிவும் கொடுத்தது. 3ஆம் நிகழ்வும் தமிழகத்திற்கு சாதகமாக அமைந்து அது ஒரு சுழற்சியாக அமைந்து சென்னையை மிரட்டியது தமிழ்நாட்டை மிரட்டியது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கு பிறகு 4ஆம் நிகழ்வு உருவாகி அதுவும் தமிழ்நாட்டை நோக்கி வந்து அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட மிக அதிகப்படியான மழைப்பொழிவும் சென்னையில் 65 சென்டிமீட்டர்லாம் ஒரே நாளாக பதிவாகியது சென்னையில். அதுவும் சென்னையில் ஒரே நாள் 50-65 சென்டிமீட்டர் பதிவானாலும் கூட அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த மாதம் முழுவதுமே தொடர்ச்சியாக மழை பெய்ததன் காரணமாக சென்னையில் 2015ஆம் ஆண்டு அதிகமான மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டது. சென்னை மட்டுமே பாதிக்கப்பட்டது இல்லை, சென்னை கடலூர் அதே மாதிரி நாகப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2015 நடந்தது. 2015 இவ்வளோ வெள்ளம் ஏற்படுவதற்கு எந்த பெரிய நிகழ்வும் காரணம் கிடையாது, ஒரு சுழற்சி மட்டுமே. அதே மாதிரி தான் இப்போதும் சேம் இயர் அந்த 2015 மாதிரியே தான் 2023 அப்போ இருந்ததும் எல்லினோ தான், இப்போ இருக்கிறதும் எல்லினோ தான், அப்போ இருக்கிறதும் பாசிட்டிவிட்டி தான், இப்போ இருக்கிறதும் பாசிட்டிவிட்டி தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதை விட அந்த அப்போ இருந்ததுக்கான ரீசன் வந்து 2015 சூப்பர் எலினோ, ஆனால் இப்போ இருக்கிறது வந்து அதை விட 1.5 பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு மைனஸாக இருக்குது, ஆனால் வரக்கூடிய நாட்களில் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி இருக்கிறதுனால நம்ம சூப்பர் அதை விட நம்மளுக்கு வந்து சூப்பர் பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து எப்படி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் அப்படி ஐஓடின்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக ஸ்ட்ராங் ஐஓடி பாசிட்டிவ் இருக்கும்போது அது தென் மாவட்டங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு பெய்ய வேண்டிய அனைத்து மழைகளையும் தென் மாவட்டங்களை நோக்கி ஈர்க்கும். அப்படி இருந்தாலும் கூட வட மாவட்டங்களை இந்த ஆண்டு அதிகமான மழையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சென்னைக்கு மழை பெய்து அங்கே பாதிப்புகளை ஏற்படுத்திய பிறகு தான் தென் மாவட்டங்களில் மழையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தீவிரத்தன்மையோடு பெய்யக்கூடிய மழைப்பொழிவை வட தமிழகத்திற்கு கொடுத்து அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்கு பிறகு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு துவக்கும். இது தொடர்ந்துக்கிட்டே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நவம்பர் முழுவதுமே தொடங்கும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது கடலூராக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், மயிலாடுதுறையாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், பெரம்பலூர் மாவட்டங்களாக இருக்கட்டும், அது செங்கல்பட்டு மாவட்டங்களாக இருக்கட்டும்,
நீங்கள் எந்த மாவட்டத்தில் கடலோரத்தை ஒட்டி இருக்கீங்கனாலும் சரி அந்த பகுதிகளுக்கு அதிகமான மழைப்பொழிவை நவம்பர் முதல் வாரத்துலேருந்து கொடுக்கும். பொதுவாக இந்த நிகழ்வு வடகிழக்கு பருவமழை முதல்ல கட்டமாக நம்மளுக்கு ஒரு சுழற்சியை அனுப்பி அந்த சுழற்சியை வந்து நம்ம பகுதியில் நீடிக்கும்போது நீங்கள் நினைக்கலாம் அந்த சுழற்சி நான் ரெண்டு நாளாக பெறுமா அல்லது மூணு நாளாக பெறுமா சார்ன்னு கேட்கலாம். அந்த சுழற்சி நம்மளை விட்டு நகர்வதற்கு குறைந்தபட்சம் 7 நாட்கள் ஆகும். நவம்பர் 2ஆம் தேதி வரலாம் அல்லது நவம்பர் 3ஆம் தேதி வரலாம். ஃபிட் செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிறதுக்கு நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஆகும். நம்மளுக்கு மழையை தீவிரப்படுத்துவது அக்டோபர் 28ஆம் தேதி. அந்த 28ஆம் தேதி தீவிரம் அடைந்து அந்த ஏரிக்குளங்களை நிரப்பக்கூடிய அளவுக்கு வரக்கூடியது நவம்பர் மாதம் அந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு மேலே. அந்த பர்டிகுலர் அந்த ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வரும்போது அந்த நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து நவம்பர் கிட்டத்தட்ட 8ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளேயும் பின்னாடியிலேருந்து ஒரு நிகழ்வு வந்து அந்த நிகழ்வு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஒன்று உருவாகி அது வந்து நவம்பர் மாதம் 2ஆம் வாரத்தில் வந்து அது தீபாவளியை ஒட்டிய நாட்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். அது தீபாவளி நாட்களாக இருக்கலாம் அல்லது தீபாவளிக்கு முன்கூட்டியே இருக்கிறதெல்லாம் முன்கூட்டிய நாட்களாக இருக்கலாம் அல்லது தீபாவளிக்கு பின்தங்கிய நாட்களாக இருக்கலாம். ஆனால் தீபாவளியை ஒட்டியே 2 நாட்களுக்கு முன்னாடியோ அல்லது தீபாவளிக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி அது பின்னாடியோ 2 நாட்கள் அல்லது முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடியோ ஒரு வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி வந்து அது மிக அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கும். அதனால் டெல்டா மாவட்ட பயிர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் தென் மாவட்டங்கள் சில இடங்களில் மாநகர் தூத்துக்குடியோட மாநகர பகுதிகளும் ராமநாதபுரம் மாவட்டமும் அதிகப்படியான மழையினால் பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் தீபாவளி ஒட்டிய நாட்களில் தெரிகிறது இன்றைய தினமே. ஓகேவா, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு வரக்கூடியது நவம்பர் 3ஆம் வாரத்தில் வந்து ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது டைரெக்டாக தென் தமிழகத்தை நோக்கி வந்துடும். இப்போ இதுவரை இந்த முதல்ல தீபாவளி வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வுகள் வட மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் நோக்கி வந்து பிறகு தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும். ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடியது தீபாவளிக்கு பிறகு வரக்கூடியது குறிப்பாக நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடியது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அது உடனே வந்து தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து உடனே அரபிக்கடலை நோக்கி நகர மாதிரி இருக்கும். அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட நம்மளை விட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நவம்பர் முதல் 18, 19, 20 தேதி வரைக்கும் ஆகும். அந்த தேதியில் நம்மளை விட்டு கடந்து அந்த நிகழ்வு உடனே அரபிக்கடலை போய் அங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அங்கே ஒரு புயலாக மாறக்கூடும். அது நடக்க இருக்கிறது. அதுக்கு அந்த நிகழ்வு போகும்போது பின்னாடி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக்கி அது தாழ்வு நிலையாக மாறி அது பிறகு 25ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரும். அந்த நிகழ்வு தான் சென்னை முதல் அந்த நிகழ்வு என்ன பண்ணுன்னா அந்த நிகழ்வுக்கு முன்னாடி அதிகமான மழை பெய்திருக்கும். அந்த நிகழ்வு வரும்போது இன்னும் மழைப்பொழிவுகள் மேலும் அதிகரித்து அந்த மழைப்பொழிவு என்ன பண்ணோம் இந்த சென்னையில் எப்போ மழை பெய்தது டிசம்பர் 1, 2 தேதியில் மோஸ்ட் பாப்புலர் ரெயின் இடைவிடாது 48 மணி நேரம் ரெயின் அந்த மாதிரியான ஒரு ரெயின் சுச்சுவேஷன்ஸை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். அது எங்கே ஏற்படுத்தும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதியிலும் ஏற்படுத்துமானால் அப்போ வட இந்திய குளிரலைக்கு மறுபடியும் வலு கிடைக்கும். அப்போ வட இந்திய குளிரைக்கு வலு கிடைக்கின்ற கணத்தினால அந்த நிகழ்வு தென் மாவட்டங்களை நோக்கி திசை திருப்பப்படும். அந்த தென் மாவட்டங்களை நோக்கி திசை திருப்பப்படக்கூடிய நிகழ்வு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களை நோக்கி திருப்பப்படும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு அந்த பின்னாடி வருது பாருங்கள் 25, 20ஆம் தேதிக்கு மேலே நவம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு தென் மாவட்டங்களை நோக்கி திருப்பப்படலைன்னா வட மாவட்டங்களுக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள்ளே கரையை கிடக்கும். அப்படி இல்லைன்னா தென் மாவட்டங்களை நோக்கி திசை திருப்பி மேலும் தென் மாவட்டங்களுக்கு வெள்ள பாதிப்புகளை அதிகப்படியாக ஏற்படுத்தும். அதற்கு பிறகு வந்து நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே அடுத்த ஒரு நிகழ்வு இலங்கைக்கிட்ட உருவாகி அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது ஒரு புயலாக அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து அது சோமாலிய நாட்டை நோக்கி நகரும். அதற்கு பிறகு டிசம்பர் 1ஆம் வாரத்தில் ஒரு நிகழ்வு வரும். அந்த நிகழ்வு இலங்கையை தெற்கு இலங்கையை மையமாக வைத்து கன்னியாகுமரி கடலை மையமாக வைத்து ஒரு புயல் சின்னமாக மாறி அது ஒகி மாறியான ஒரு புயலை உருவாக்கி அதுவும் அரபிக்கடலை நோக்கி நகரும். அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு டிசம்பர் 2ஆம் வார நிகழ்வுக்கு வலு என்பது அதிகப்படியாக கிடைக்கும் தென்கடலோர இந்திய பெருங்கடல் பகுதியில். அது டைரக்ட்லி மாலத்தீவை மையமாக வைத்து தென் மாவட்டங்களுக்கு மீது அதிகப்படியான மழையை கொடுத்து கொட்டிய இடங்களையும் இன்னும் கொட்டி அதாவது பெஞ்ச இந்த மாதிரி பெய்யணும் அப்படின்பாங்க. அந்த மாதிரியான ஒரு முறையில் ஒரு மழைப்பொழிவுகளை அந்த குறிப்பிட்ட டிசம்பர் முதல் 3 வாரங்களை கொடுத்த பிறகுதான் 4ஆம் வாரத்தில் டைரக்ட்லி வந்து வட இந்திய குளிர்களை அப்படி இருக்கிறதுனால கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உங்களுக்கு மட்டும் டிசம்பர் 4ஆம் வாரம் ஒரு சுழற்சி வலுவான அமையும். அந்த சுழற்சி இலங்கையை சுற்றி கொட்டிருக்கும்.
அந்த சுழற்சிக்கு தொடர்ந்து அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் டிசம்பர் 4th வரை நீடிக்கும். அந்த சுழற்சி கடைசியில் செயலிலிருந்து வடகிழக்கு பருவமழை பின்வாங்கி அதுக்கு பிறகு ஜனவரி முதல் 2 வாரங்களில் அந்த சுழற்சியினால் தமிழ்நாட்டில் டெல்டா கடலோர மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களிலும் மழையை கொடுக்கும் வகையில் அமைந்து அதற்கு பிறகு அப்படியே படிப்படியாக அந்த சுழற்சி பின்னோக்கி நகர்ந்து சுமத்ராவை நோக்கி நகர்ந்து சுமத்ராவிலேருந்து டைரக்ட்லி அது அடுத்த ஃபேஸை நோக்கி அந்த வடகிழக்கு பருவமழை தள்ளப்பட்டு நம்மளுக்கு இடைப்பட்ட நாட்களில் இந்த வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் பின்வாங்கும் போது ஜனவரி மாதங்களிலும் பிப்ரவரி மாதங்களையும் அப்பப்போது விட்டு விட்டு மழையை கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைப்புறதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நிகழ்வு வரலை நீங்கள் கவலைப்படுறீங்க, ஆனால் நவம்பரில் ஏன் இவ்வளோ நிகழ்வு வருது அப்படின்றத கவலைப்படுவீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தோடு. இன்றைக்கும் ஒரே தகவல் தான், எந்த கருத்துக்கும் மாற்று கருத்து கிடையாது, எல்லா கருத்தும் ஒரே கருத்து தான், ஒரே ஆய்வு முடிவு தான், ஒரே ஆய்வு முடிதான், ஒரே ரிசல்ட்டு தான், மாற்றமே இல்லை. நன்றி, வணக்கம்.